Are you ready? Are you ready? Pudhu day mana welcome pannalama? Ready ah irukingla? Right. Bra, help me welcome brand new diamonds. Nethaajee and Dr. Sripriya on the stage. Nethaajee and Dr. Sripriya, brand new diamonds. Give them a big hand. The highest reward for man's dedication to excellence is not what one gets from it, but what he or she becomes through it. Bill Brett. We are proud of your accomplishment and we love you, Bill and Becky Brett. Free Enterprise Day celebration 2012. Nethaajee and Sripriya. எங்களோட டீமில் இன்னொரு ஒன் மோர் டைமண்ட்ஸ். அவங்க டே ஒன் ஜாயின் பண்ணதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜியை டபுள் ஆக்கிட்டே வந்தாங்களோ ஒழிய கொஞ்சம் கூட குறையில. எத்தனையோ தடைகளை சந்திச்சாங்க, பட் அந்த தடைகளான நேரங்களில் கூட அங்கே சோர்வு அடையாமல் அடுத்தடுத்து மூவ் பண்ணுங்கிற அந்த நம்ம குறிக்கோள் அந்த ஃபோக்கஸ் டைமண்டில் தான் வச்சுருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக் கப்பல்ஸ், யங்கஸ்ட் லவ்வபிள் கப்பல்ஸ் ரெண்டு பேரும் இன்றைக்கி சேர்ந்து இன்னும் அடுத்தடுத்த லெவல் கண்டிப்பாக போவாங்க. ஃபவுண்டர் ஸ்கேம் அதுக்கு மேலேயும் போகணும். உங்களோட பிளெஸிங்ஸோட நம்ம வாழ்த்துவோமா அவங்கள? கண்டிப்பா. நியூ டைமண்ட் நேதாஜி அண்ட் ஸ்ரீபிரியா. எங்க எல்ஓஎஸ்ல பாத்தீங்களா இன்னொரு டைமண்ட் பாத்தீங்கன்னா இடம் இருக்காங்க. அதை நாங்கள் ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். கண்டிப்பா இவங்கனால முடியும் அப்படின்னா கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லாத்தினாலையும் முடியும். உங்களோட ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ப்ரைஸ் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அவங்களோட பாராட்டு. கண்டிப்பா அவங்க அடுத்தடுத்த லெவல் போறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எக்ஸைட்டடா இருக்கீங்களா? பிராண்ட் நியூ டைமண்ட்ஸ் பேச்சு கேட்கற ரெடியா இருக்கீங்களா? வெல்கம் பண்ணலாமா? இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். குட் ஈவினிங். ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? வி ஆர் ஆல்சோ எக்ஸைட்டட். எங்களை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னோட பேர் எல்வி நேதாஜி. பேசிக்கா நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் பை ப்ரொஃபஷன். பிரியா ஒரு டென்டிஸ்ட். கடந்த 14 வருஷமா இந்த பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பேஷனோட செய்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி வாண்ட் டு தேங்க் காட். கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதனால் வரையில் வாழ்க்கையில் எங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ, இதுக்கு மேலே என்னெல்லாம் கிடைக்கிருக்கோ அத்தனைக்கும் சேர்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தென் வி தேங்க் அவர் பேரண்ட்ஸ், எங்களோட பெற்றோர்கள். சின்ன வயதுலேருந்து எங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்து, முழுமையான சுதந்திரத்தை கொடுத்து, இன்ன வரையிலும் எங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய எங்களோட பேரண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நாங்கள் இன்றைக்கி நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட பேரண்ட்ஸ்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தென் அ கிரேட் பர்சன், எங்களுடைய ஸ்பான்சர். இந்த புனிதமான வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய கிரேட் லீடர்ஸ், ஃபவுண்டர்ஸ் சஃபையர்ஸ் கோயிங் எமரல்ஸ், கே ஜெயபால் அண்ட் மாலதி, அவங்களுக்கு எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த பிஸ்னஸோட பொட்டன்ஷியல் எங்களுக்கு புரிய வச்சு ஃபுல் டைமராக என்ன பிஸ்னஸ்குள்ளே என்டர் பண்ண வச்ச கிரேட் லீடர்ஸ், இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்தாருன்னா கண்டிப்பா கிரௌன் அம்பாசிடர் குவாலிஃபை பண்ணியிருப்பாரு, கோபாலகிருஷ்ணன் அண்ட் கலைவாணி, அவங்களுக்கு எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
கடந்த மூணு வருஷமா கண்டினியூஸா எங்களை டைமண்ட் ஸ்டேஜ்ல பாக்கணும்னு ஒவ்வொரு முறையும் எங்களை பார்த்து என்கரேஜ் பண்ணிட்டு இருந்து இருக்கக்கூடிய கண்டினியூஸா என்கரேஜ் பண்ணக்கூடிய எங்களுடைய கிரேட் லீடர்ஸ் அப்ளைன் ஃபவுண்டர்ஸ் டைமண்ட்ஸ் கோயிங் இடிசிஸ் கணேஷ்குமார் அண்ட் கலைவாணி அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். Either you can be an example or an excuse to others அப்படினு சொல்வாங்க. ஒரு சாதாரணமான மெக்கானிக்கா தன்னோட வாழ்க்கையை தொடங்கி பத்து வருஷத்துக்குள்ள இந்த பிசினஸ்க்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தன்னோட வருமானத்தை 100 மடங்குக்கு மேல பெருக்கி இந்த நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாரும் ஜெயிக்க முடியும்னு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கக்கூடிய எங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ண எங்களுடைய கிரேட் அப்பப்ளைன் டைமண்ட்ஸ் கோயிங் இடிசிஸ் ராஜசேகரன் சந்திரமதி அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களோட அப்பப்ளைன் எமரல்ஸ் கோயிங் டைமண்ட்ஸ் ஃப்ரம் யூஎஸ் டாக்டர் கிரீஷ் அண்ட் பூர்ணிமா தேசாய்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தென் மெகா டைமண்ட்ஸ் கிரேட் லீடர்ஸ் ஃப்ரம் யூஎஸ் குலின் அண்ட் மீனா தேசாய் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எல்லா பிரிட் ஹோஸ்டுக்கும் எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஓபன் மீட்டிங்ல தமிழ்நாடு முழுக்க எங்க எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அவங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை நாங்க பிரிட் சிஸ்டத்துக்குள்ள என்ட்ரான நாள்ல இருந்து இன்ன வரையிலும் கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்கக்கூடிய எல்லா பிரிட் லீடர்ஸ் பிரிட் ஹோஸ்ட் ஆல் எமரல்ஸ் டைமண்ட்ஸ் எல்லா பிளாட்டினம்ஸ் நம்பும் ஆம்வே பிசினஸ்ல அவங்களுடைய போட்டோவை பார்த்து ப்ரொஃபைலை பார்த்து அவங்களோட ஸ்டோரியை படிச்சு பார்த்து எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு அவங்க போட்ட உழைப்பு எங்களை இந்த ஸ்டேஜுக்குள்ள ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ வி தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சக்சஸ்ஃபுல்லாக சாதிச்சு வந்த எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். முக்கியமாக மூணு டைமண்ட்ஸ்க்கு நான் நன்றி தெரிவிக்கணும். ஒன்று, முதல்ல நான் பிசினஸ் ஆரம்பிச்ச நாளிலிருந்து இன்ன வரையிலும் எனக்கு கண்டினியூஸாக ஹோப் கொடுக்கக்கூடிய கிரேட் லீடர் ஃப்ரம் நாமக்கல் டைமண்ட் டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கோயிங் இடிசிஸ் பாலு ஸ்ரீனிவாசன் அண்ட் ஜெயந்தி ஃப்ரம் நாமக்கல். செகண்ட், ஆரம்ப காலத்திலிருந்து எங்களோட எனர்ஜி எங்களுக்கு பல வாய்ப்புகளை கொடுத்து பிரிட் சிஸ்டத்துக்குள்ள என்டர் ஆனதுக்கப்புறம் சிஸ்டம் என்ன, சிஸ்டம் எஜுகேஷன் என்ன, 100% பின்னா என்ன, ஈகிள்னா என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பல இடங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிரேட் லீடர்ஸ் இடிசிஸ் கோயிங் கேம் சுந்தர விடுவேல் அண்ட் ரேணுகா தேவி அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தென் கிரேட் டைமண்ட்ஸ் ஃப்ரம் சென்னை டைமண்ட்ஸ் கோயிங் இடிசிஸ் கண்டினியூஸா பல இடங்கள்ல எங்களுக்கு கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து மீட்டிங்ல பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்து நாங்க கத்துக்கிறதுக்கு எங்களுக்கு இன்ன வரையிலும் கண்டினியூஸா எங்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிரேட் டைமண்ட்ஸ் கோயிங் இடிசிஸ் ஃப்ரம் சென்னை டிஎஸ்பி செல்வம் அண்ட் மலர் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நிறைய பேருக்கு நன்றி தெரிவிக்கணும். ஒரு நாள் முழுக்க சொல்லலாம், அத்தனை பேரோட உழைப்பு தான் இன்னைக்கு ஸ்டேஜ் கொண்டு வந்திருக்கு. ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா, நான் ஸ்டார்டிங்ல 14 இயர்ஸ் ஆச்சு இந்த பிசினஸ்க்குள்ள என்டர் ஆகி 14 வருஷமா இந்த பிசினஸ் ஆம்வேங்கிற பேர் கேள்விப்பட்ட நாளிலிருந்து அன்னைக்கு என்ன செய்யணும்னு தெரியாத நாளிலிருந்து எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சதோ அத்தனையும் செய்ய ஆரம்பிச்சேன். அன்னையிலிருந்து இன்ன வரையிலும் கண்டினியூஸா பல சிச்சுவேஷன்ஸ்ல என் கூடவே இருந்து என் கூடவே எனக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து என்னோட பல விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நாங்கள் நிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய எங்களோட எல்லா டவுன்லைன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். எங்களோட சொந்த ஊர் நாமக்கல். அப்பா 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காரு, அம்மா 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்க. எங்கூர்ல அந்த காலத்தில் அது பெரிய படிப்பு. எங்களுக்கு பெஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கணும்னு 30 மாசத்துலேயே கொண்டு போய் ஊட்டியில் சேர்த்துனாங்க, கான்வென்ட்ல படிக்க வைக்கணும்னு. 4 இயர்ஸ் அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் நாமக்கல் வந்தாச்சு. 12 +2 வரையில் நாமக்கல்ல படித்தோம். படிப்பில் விட ஸ்போர்ட்ஸில் தான் அதிகமான ஆர்வம் இருக்கும். எப்பவுமே கிரிக்கெட் ஃபுட்பால் ஷட்டில் வாலிபால் எந்த கேமும் விடாமல் எல்லா கேமும் விளையாடுவோம். ஒவ்வொரு நாளும் 4:25 ஸ்கூல் முடியும். ஆனால் ஸ்கூலை விட்டு வெளியே வரக்கூடிய கடைசி நபர் நானாக இருப்பேன். 6:30, 6:30, 6:45, 7 இந்த மணி இத்தனை இந்த டைமுக்கு தான் வீட்டுக்கு வருவேன். ஒவ்வொரு நாள் ஒரு காரணம் சொல்வேன், போய் சொல்வேன். அம்மா கிட்ட பிடி மாஸ்டர் இருக்க சொன்னார், பிரின்ஸிபல் இருக்க சொன்னாங்க, அந்த கேம் இருந்தது, இந்த ஆக்டிவிட்டி இருந்ததுன்னு. அவ்வளோ ஆர்வம், ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸில் அதிகமான ஆர்வம். அதே மாதிரி கரெக்டான நேரத்தில் படிக்கிறதும் படிச்சிட்டோம். எங்களுடைய ஊர், எங்களோட சின்ன ஊர் நாமக்கல் பக்கத்தில் ஒரு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஊர் கொசம்பட்டிங்கிற இடத்துல, அந்த ஊரில் +2 ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன். நான் +2 முடிச்சுட்டு சக்சஸ்ஃபுல்லாக கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சீட் கிடச்சது. மெரிட்டில் ஜாயின் பண்ணோம். 4 இயர்ஸ் அங்கேயும் படிப்பை விட ஸ்போர்ட்ஸில் தான் அதிகமான ஆர்வம். படிக்க வேண்டிய நேரத்தில் படிப்பை, மற்ற எல்லா நேரத்துலையும் ஸ்போர்ட்ஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். பல யூனிவர்சிட்டி மேட்சஸ்லாம் போய் விளாண்டுருக்கோம். சென்னை வந்திருக்கேன், பல இடங்களுக்கு போய் விளாண்டுருக்கோம். சக்சஸ்ஃபுல்லாக 1998 இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணி வந்ததுக்கப்புறம் என்ன செய்யறது? அன்றைக்கெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அளவுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இல்லை, வெரி ஃபியூ, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் கம்பெனிஸ் இருந்தது. அப்போ என்ன செய்யறது? எந்த இன்ஜினியரிங் முடிச்சாலும் சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள தான் என்ட்ரு ஆகணும், வேற வழி இல்லை. இல்லை இன்ஜினியரிங் காலேஜுக்கு லெக்சராக போகலாம். நாமக்கல் வந்தபோது என்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன செய்தாங்கன்னா, என்ன என்கரேஜ் பண்ணாங்க, மோட்டிவேட் பண்ணாங்க, அவரோட சேர்ந்து அவர் பிஸ்னஸ்க்குள்ள என்டர் ஆக சொல்லி. இதுக்கு மேலே அப்பாவோட நீங்கள் சேர்ந்து செய்யணுங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா அவங்க அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் அப்படி தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. பல வருஷமாக அந்த பிஸ்னஸில் இந்த ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்துட்டு அந்த பிஸ்னஸ்க்குள்ள என்டர் ஆகிறதுக்கு பெரிய ஆர்வம் இல்லை. என்ன செய்தேன்? சென்னை வந்தேன். படித்த படிப்பு சம்மந்தமான வேலை தேடி அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு இங்கே வந்து சில சாஃப்ட்வேர் கோர்சஸ்லாம் படித்தேன். சில ஜாப்ஸ் கிடச்சது.
சில இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண, சில ரிட்டன் எக்ஸாமினேஷன், சில ஜாப்ஸ் கையில் இருந்தது. ஒரு முறை ஆர்மியில் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற அந்த ஒர்க், அந்த ஜாபுக்காக ஆல் இண்டியா லெவலில் 70 பேர் ரிட்டன் எக்ஸாமினேஷன் செலக்ட் ஆகியிருந்தாங்க. அதில் நானும் செலக்ட் ஆனேன் 1998. 17 SSB பெங்களூர் செலெக்ஷன் போர்டில் 70 பேர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. முதல் நாள் 35 பேர் ஆப்டிடியூட் வச்சு ஸ்க்ரீன் பண்ணிட்டாங்க. அடுத்த 35 பேரை 7 நாட்களுக்கு அங்கே வச்சிருந்து ஃபுல்லும் 24 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் நடந்ததுங்க. 24 விதமான டெஸ்ட். நீங்கள் சினிமாலாம் பார்த்துருக்கலாம், போலீஸ் ட்ரைனிங்கெலாம் அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே 10 டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யணும். அதில் வாக்கிங் இருக்கும், ரன்னிங் இருக்கும், ஹை ஜம்ப் இருக்கும், லாங் ஜம்ப் இருக்கும், இதெல்லாம் நிறைய இருக்கும். 2 hours பர்சனல் இன்டர்வியூ நடந்தது, குரூப் டிஸ்கஷன், டிபேட்டிங் சொசைட்டி, அது இது எல்லாம் முடிஞ்சு டோட்டலாக அந்த பர்டிகுலர் பேட்சில் அந்த 70 பேரில் அந்த நாடு முழுக்க நான் ஒரே ஒரு நபர் தான் செலக்ட் ஆனேன் அந்த ஜாபுக்கு. ஆனால் அன்றைக்கி நான் போகலை அந்த ஜாபுக்குள்ளே. காரணம், அன்றைக்கி அந்த ஜாபோட வெயிட் என்னன்னு தெரியாது. என் கூட படித்தவங்க யாரும் அந்த ஜாப்ல இல்லை, என்னோட ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, அதனோட வெயிட் என்ன, பவர் என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த ஜாப் விட்டு வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணாங்க. அந்த ஜாப்லேருந்து நான் படித்த ஸ்கூலு, படித்த காலேஜ், தங்கின இடம், அத்தனை இடத்துலேருந்து ஃபாலோ பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் விசாரிச்சிருக்காங்க. அல்ல, அங்கேருந்து திருப்பி திருப்பி எனக்கு லெட்டர் வந்துட்டு இருந்தது, ஆனால் போகலை. ஸோ சென்னைக்கு வந்தேன். ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு லீடிங் சாஃப்ட்வேர் கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது. ஒரு மாதம் டைம் இருந்தது எனக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரைனிங்க்கு. நான் மாதம் மாதம் சென்னையில் இருந்தபோது ஒரு முறை நான் நாமக்கல் வந்துட்டு இருப்பேன். ஏன்னா நான் டிஸ்ட்ரிக் லீக் கிரிக்கெட் மேட்ச் விளாண்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு முறை நான் சென்னை டு நாமக்கல் கிளம்பி பஸ்ஸில் உட்காந்துருக்கேன். முன்னாடி சீட்டில் என்னோட ஒருத்தர் சண்டை போட்டு, முன்னாடி சீட்டில் ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தேன், ஒரு 5 நிமிஷத்தில் அந்த சண்டை பயங்கர பெரிய அளவில் முத்திருச்சு. அப்போ கூப்பிட்டு அந்த மேனேஜர் கிட்ட கேட்டேன், என்ன பிரச்சனைன்னு. ஒரே ஒரு சீட் ரெண்டு பேருக்கு அலோட் பண்ணிட்டாங்க, ரெண்டு டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு, அது எப்படி நடந்ததுன்னு தெரியலன்னு சொன்னார். அப்போ அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், அந்த சண்டை போட்டுருந்தவர்கிட்ட, சார் அந்த ஜன்னலோரம் தான் பிரச்சனை இல்லை, அந்த சீட்டு பிரச்சனையான்னு கேட்டேன். அவருக்கு அந்த ஜன்னலோரமாக சீட் வேணுங்கிறது தான் பிரச்சனைன்னு சொல்லி சொன்னார். அப்போ என்னோட சீட் ஜன்னலோர சீட் தான், என்னோட சீட் வந்து எடுத்துங்க, சீட்டு கொடுத்தேன் உட்காரதுக்கு. எனக்கு ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை இந்த பிஸ்னஸ் கொடுத்தது மூலமாக அமைச்சு கொடுத்துட்டார் என்னோட ஸ்பான்சர். உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டே வந்தார். அவருக்கு 52 வயசு இருக்கும், அப்போ எனக்கு வயசு 21. பேசிட்டு இருக்கார் அவர், நிறைய கொஞ்சம் நேரமாக பேசிகிட்டு இருக்கார். எனக்கு அவ்வளோ நேரம் அவரால் பேச முடியல. ஆனால் அவர் 2-3 விஷயங்கள் புரிஞ்சது. அவர் சொன்னார், 30 வருஷமாக வேலூரில் எல்டி பேங்க்கில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. வேலை, பேங்க் வேலை சம்மந்தமாக சென்னைக்கு வந்தீங்களான்னு கேட்டேன். இல்லை, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், 6 மாதமாக பார்ட் டைமில் பண்ணுறேன். அதில் ஒரு 6 மாதத்துலேயே 15,000 அடிஷனலாக சம்பாதிக்கிறேன்னு சொன்னார். எனக்கு பயங்கர ஆச்சரியம். 2 விஷயங்கள் அவர்கிட்ட பேசினதுலேருந்து எனக்கு மனசில் பட்டது என்னென்னா, ஒன்று, அந்த காலத்தில் பேங்க் ஜாபுக்கு வேல்யூ ஜாஸ்தி. நான் சொல்றது 14 இயர்ஸ்க்கு முன்னாடி. இன்னைக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு மற்ற ப்ரொஃபஷனல் ஜாப்ஸ் அந்த மாதிரி அந்த ஃபீல்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. பொண்ணு கொடுக்கணும்னா பேங்க் உத்தியோகத்தில் இருக்க மாப்பிள்ளையாக பார்த்து செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கட்டத்தில் ஒரு நபர் 30 வருஷம் அனுபவத்தோடு இருக்கும்போது அவருக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமும் தேவைப்படுதுன்னா 21 வயசில் இருக்க நாம முழிச்சுக்கணும்னு நினைச்சேன். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், 52 வயசில் இருக்க ஒருத்தனால பார்ட் டைமில் 6 மாதத்துக்குள்ள 15,000 சம்பாதிக்க முடியும் போது, கண்டிப்பாக 21 வயசில் இருக்க நம்மனால அவரை விட ஸ்பீடாக இன்னும் அதிகமாக சம்பாதிக்க முடியும் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு நினச்சேன். இந்த 2 விஷயங்கள் தான் நான் அவர் மேற்கொண்டு பேசின விஷயங்களை நான் கேட்க வச்சது. அதுக்கப்புறம் என்னோட அட்ரஸ் கலெக்ட் பண்ணிட்டாரு. வீட்டுக்கு வந்தார், நெக்ஸ்ட் டே கால் பண்ணிட்டு வந்து சில ப்ராடக்ட்ஸ் டெமோ பண்ணி காட்டினாரு. பேஸ்ட் கொடுத்தாரு, ப்ரஷ் பண்ணி பார்த்தேன், பிடிச்சிருந்தது. பாடி ஷாம்பு கொடுத்தாரு, முகம் கழுவி பார்த்தேன், பிடிச்சிருந்தது. பிளான் காட்டினாரு, பிடிச்சிருந்தது. உடனே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன். என்னோட அம்மாவை சைன் பண்ண சொன்னேன், ஸ்பான்சர் விடலை, நீங்கள் தான் சைன் பண்ணணும்னு என்ன சைன் பண்ண சொன்னார். அதையும் சைன் பண்ணேன். பார்ட் டைமில் அம்மா செய்யட்டும், நம்ம சப்போர்ட் பண்ணல நினச்சேன். அன்றைக்கு சாயந்தரமே ஒரு மீட்டிங் கூப்பிட்டார். மீட்டிங் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் வரணும் அப்படின்னாரு. சரி நீங்கள் போங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லி சொல்லிட்டேன். ஆனால் அவர் போகலை, இருந்து என்ன கூப்பிட்டு போயிட்டார். அவர் கூட்டிட்டு போகலன்னா நான் போயிருக்க மாட்டேன். அந்த நாள் அந்த மீட்டிங் தான் என்னோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. இந்த பிசினஸ் ஸ்ட்ராங்காக செய்யணும்னு முடிவு எடுக்க வச்சது. காரணம், பல துறைகளை சார்ந்த மக்கள் அங்கே ஒன்றா இருக்க பார்த்தேன், ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்தேன். பயங்கரமான பாசிட்டிவ் வைப்ரேஷன். அங்கே ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கம்பெனி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தார். செகண்ட் ஸ்டாண்டர்ட் இன்கம்ப்ளீட் ப்ராடக்ட்ஸ் டெமோ பண்ணார். தேர்ட் MBA படித்தவர் பிளான் காட்டினார். எல்லாம் ஒற்றுமையாக இருக்க பார்த்தேன். அந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்தேன், இந்த பிசினஸ்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு தெரியாதது, தெரிஞ்சுக்கிட்டு சீரியஸா செய்யணும்னு முடிவு எடுத்தேன். என் ஸ்பான்சர் கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சொன்னதுக்கு, சுற்று வட்டாரங்கள் நடக்கிற எல்லா மீட்டிங்ஸும் நான் சொல்றேன், நீ போய் அட்டன் பண்ணுன்னு சொன்னார். எல்லா பக்கமும் அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன். எங்க வீட்டில் ஒரு ஹவுஸ் டெமோ, ஒரு ஹோம் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்றதுக்கு ஸ்டெப் எடுக்க சொன்னார். ஒரு 200 பேர் இன்வைட் பண்ண, 40 பேர் வந்தாங்க. 1.5 மணி நேரம் அழகா என்னோட ஸ்பான்சர் டெமோ பண்ணார். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆகா ஆகா ஆகாங்க. கடைசியில் யாருக்கு என்ன பொருள் வேணும்னு கேட்டதுக்கு யாருமே கை தூக்கல. ஒரே ஒரு லேடி மட்டும் ஒரு பேஸ்ட் வேணும்னு கேட்டாங்க. நான் அப்போ உட்காந்து என் ஸ்பான்சரை கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னன்னு, இவங்களை நான் ஏதாவது ஒரு வகையில் நான் பார்த்து பேசி ஏதாவது ஆர்டர் எடுக்கிறேன், இல்லாட்டி என்ன அவர் மட்டமாக நினச்சிடக்கூடாது, இவ்வளோ பேர் உட்கார வச்சு இவனை வச்சு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு அவர் நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்துல உட்காந்து அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்.
அதுக்கு பிறகு அந்த ஒரு வாரத்தில் ப்ராடக்ட் ட்ரைனிங்ஸ்லாம் அட்டன் பண்ணி டெமோ பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டு அவர்கிட்ட இருந்து ரெண்டு டெமோ பார்த்தேன். ரெண்டு டெமோலேருந்து கற்றுக்கிட்டு நிறைய ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணி அந்த வாரம் முழுக்க நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் செய்து அந்த ஒரு வாரத்துக்குள்ளே 1100 பிவிக்கு ஆர்டர்ஸ் எடுத்தேன். அன்றைக்கி மொத்தம் இருந்தது 12 பொருள், எல்லாம் 1 லிட்டர் தான், 1.5 லிட்டர் எதுவுமே இல்லை. ஹோம் கேரில் பர்சனல் கேர் 250 ml, அவ்வளோதான். அடுத்த மாதம் இது என்ன இம்ப்ரூவ் பண்ண, இதுக்கு இடையில என்னோட ஸ்பான்சர் சொல்லியிருந்தாரு, இது ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள நடந்த வேலை. என்ன அவரோட அப்ப பிளைன் ஒருத்தர் ஈரோட்டில் இருக்கார், சிவில் இன்ஜினியர், 10 பிசினஸ்க்கு மேலே ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காரு, மாசம் 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாரு, 11வது பிசினஸ் ஆம்வே பண்றாரு, அதுல மட்டும் அடிஷனலாக மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார், அவரை நீங்க மீட் பண்ணுன்னு சொன்னார். அப்ப மீட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அப்ப அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்லும் போது என்னாச்சுன்னா, ஒரு நாள் திடீர்னு சனிக்கிழமை மணிக்கு சாயந்தரம் கால் பண்ணார், ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன், நான் சான்ஸ் இல்லை வரவே முடியாது, அன்னைக்கு தான் எனக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு, அதுக்காக தான் நான் ஊருக்கே வந்திருக்கேன், வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். இல்லை இல்லை நீங்கள் வரலனா அவர் சான்ஸ் கிடைக்காது, எனக்கு மீண்டும் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டார், அவ்வளோ பிஸியான அவர், நீங்கள் கண்டிப்பாக வந்தாலும் நான் பிடிவாதம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டார். அவர்கிட்ட போய் உட்காந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், புலம்பிட்டு இருக்கேன், இவரை பற்றி, சார் எஸ்பிபி கிரவுண்டில் கிரிக்கெட் மேட்ச் இருக்கு சார், அதை விட்டு இவர் இங்கே கூப்பிட்டு வந்துட்டார்னு. அவர் நான் சொன்னதெல்லாம் பார்த்துட்டு கேட்டார், ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, உங்கள் ஊரில் கல்யாண வயசில் மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவங்க யாரும் இருக்காங்களான்னு கேட்டார். அன்றைக்கி யோசனை பண்ணி பார்த்தேன், யாருமே இல்லை. உங்கள் கல்யாணத்தப்போ மாதம் 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கணுமான்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன். 5 வருஷத்துக்கு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஸ்ட்ராங்காக அந்த பிஸ்னஸ்க்குள்ளே இறங்குங்க, கண்டிப்பாக உங்கள் கைக்கு இந்த ஊர்லேருந்து நீங்கள் ராஜா வாழ்க்கை வாழலாம், மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம்னு சொன்னார். அவர் சொன்ன அந்த நிமிஷமே ஒரு முடிவு எடுத்தேன், என்னென்னு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை, அந்த 1 லட்சம் ரூபா கிடச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங், உடனே அந்த நம்பினேன், சின்சியராக ஃபுல் டைமராக என்ட்ரு ஆகணும்னு முடிவு எடுத்தேன். ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன், நிறைய பேச ஆரம்பித்தேன், எல்லாத்துக்கிட்டையும் நானே பிளான் காட்டினேன், நானே ப்ராடக்ட்ஸை பற்றி அன்றைக்கெல்லாம் எப்படி சிஸ்டம் இல்லை தெரிஞ்சதெல்லாம் பேசணும், கம்பெனி இன்ட்ரொடக்ஷனை பற்றி ஒருத்தர் உட்கார வச்சு அரை மணி நேரம் பேசுவோம், 45 நிமிஷம் அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் 1 மணி நேரம் பிளான் காட்டுவோம், அதுக்கு பிறகு 1.5 மணி நேரம் ஏன் இந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு தேவைன்னு சொல்லுவோம், எல்லாத்தையும் கேட்டு ஒரு ஐடியா சொல்லுவாங்க, நீ கம்பெனி இன்ஜினியரிங் வேலைக்கு போயிருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஐடியா சொன்னாங்க. ஆனால் எந்த விஷயமும் என்ன பாதிக்கல, ஏன்னா நான் பிக் பிக்சர் பார்த்துட்டேன். நான் அந்த 1 மாதத்துக்குள்ளே அட்டன் பண்ண மீட்டிங்ஸ் அதனோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, என்னோட ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்திருச்சு, இந்த பிஸ்னஸ் மேலே எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அளவு அதிகப்படுத்திருச்சு, ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நாளில் காலையில் 4 மணிலேருந்து நைட் 12 மணி வரை ஒர்க் பண்ணியிருக்கேன் கண்டினியூஸாக, ஒரு நேரம் கூட சாப்பிடாம கூட, ஆனால் அது கூட இந்த டிஃப்ரென்ஸ் கூட தெரியல, அவ்வளோ ஆர்வமாக பண்ணிட்டு இருந்தோம். 3 மாதம் செகண்ட் மந்த் 2000 PV, தேர்ட் மந்த் கிட்டத்தட்ட 3000 PV கிராஸ் பண்ணிட்டேன். 3 மாதம் கழிச்சு பார்த்தா டீமில் 5 பேர் இருக்காங்க, ஒன்று என்னோட தங்கச்சி, என்னோட அண்ணன், என்னோட மாமா, என்னோட ஃப்ரெண்டு, இன்னொருத்தர், 5 பேர் மொத்தம் ஸ்பான்சர். இந்த 5 பேருமே எனக்காக சேர்ந்தவங்க, யாரும் ஆம்வேக்காக சேரல, எனக்காக சேரல, அவங்களச்சு ஏதோ என்னால் என்ன செய்ய முடிஞ்சதை செய்துட்டு இருந்தேன். அப்போ என்னோட அப்ளைன் கிட்ட மீண்டும் கோபாலகிருஷ்ணன் சார் கிட்ட மீட் பண்ணி நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு அவர்கிட்ட போய் கேட்டபோது அவர் சொன்னார், எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டான ட்ராக்ல இருக்கீங்க, இதே ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள், அடுத்த 3 மாதத்தில் என்ன நடக்குது பாருங்க அப்படின்னு சொன்னார். அதே ஒர்க்கை கண்டினியூஸாக அதே எஃபோர்ட்டை போட்டோம், நெக்ஸ்ட் 3 மந்த்ஸில் 100 பேர் டீமில் வந்தாங்க, சில்வர் ப்ரொடியூசரை குவாலிஃபை பண்ண. அப்ளைன் சொல்லக்கூடிய வார்த்தையை 100% நம்பி, அது மேலே நம்பிக்கை வச்சு, நம்பி ஸ்ட்ராங்காக தொடர்ந்து உழைப்பு போடக்கூடிய அத்தனை பேத்துக்கும் அதுக்குண்டான ரிசல்ட் இருக்கு. நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் கோல் ப்ரொடியூசர், அடுத்த 3 மாதம் பிளாட்டினம். நான் பிளாட்டினம் குவாலிஃபை பண்ணும்போது என் கீழே என்னோட டவுன் லைனில் தங்கச்சி ஹஸ்பண்ட் அவங்க பிளாட்டினம் குவாலிஃபை பண்ணாங்க. நெக்ஸ்ட் இயர் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் 2001 யங்கஸ்ட் ரூபி ஆஃப் சவுத் இந்தியா குவாலிஃபை பண்ணேன். நல்ல வேல்யூ, எல்லா இடங்களையும் நல்ல மதிப்பு. ஆனால் இன்ஜினியராக மட்டும் இருந்திருந்தேன்னா பல 1000 இல்லை லட்சக்கணக்கான இன்ஜினியரில் நானும் ஒருத்தேன், தட்ஸ் ஆல். பட் ஆம்வே எனக்கு அந்த மதிப்பு கொடுத்தாங்க. எந்த பக்கமெல்லாம் போனோமா எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லீடர்ஸ் கிட்ட இருந்தும் எல்லா ஊர்களையும் நல்ல ரெஸ்பெக்ட் கிடச்சது. ஸ்ட்ராங்காக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தோம். 2003 சஃபேர் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ சில சேலஞ்சஸ்லாம் ஏற்பட்டது. 2004 என்னோட அப்ளைன் டைமண்ட் ஒரு கேர் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டார். அப்போ இன்னும் சேலஞ்சஸ் அதிகமாச்சு. 2004 நவம்பரில் எங்கள் ரெண்டு பேத்துக்கும் எனக்கும் பிரியாக்கும் திருமணம் நடந்தது. அவங்க வந்ததுக்கப்புறம் 100% ப்ளஸ் இன்னொரு 100% ரெண்டு பேரோட எஃபர்டும் சேர்ந்து இன்னும் ஸ்பீடாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படியே எங்களோட ஜேர்னி கண்டினியூ ஆச்சு. பிரியா வந்ததுக்கப்புறம் என்ன மாற்றம் நடந்ததுங்கிறத அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஹியர் இஸ் பிரியா. குட் ஈவினிங், குட் ஈவினிங் எல்லோருக்கும், உற்சாகமான மாலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட பேர் டாக்டர் ஸ்ரீபிரியா நேதாஜி. பேசிக்கலி ஒரு டென்டிஸ்ட். இங்கே சென்னையில் சவிதா டென்டல் காலேஜில் தான் என்னுடைய படிப்பை நான் முடித்தேன். என்னுடைய சொந்த ஊர் நாமக்கல். எனக்கு என்னுடைய அப்பா ஒரு பேங்க்கில் கேஷியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஒரே ஒரு அண்ணா இன்றைக்கி சொந்தமாக கார் ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 12th முடிச்சுட்டு காலேஜ் அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கும்போது ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் என்னுடைய அப்பா இறந்துட்டார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்னெல்லாம் கேட்டேனோ அது எல்லாமே இமீடியட்டாக எனக்கு கிடச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தோய்வு. ஸோ அப்போ தான் ஒரு சின்ன விஷயம் ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஒரு வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த ஃபேமிலி எவ்வளோ சஃபர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷனில் மறுபடியும் காலேஜ் ஜாயின் பண்ணியிருந்தேன்.
99 சார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் ரெண்டு பேர் ரிலேட்டிவ்ஸ். ஸோ அவர் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே பாடி ஷாம்பு லோஷன் ரெண்டுமே கொடுத்தாங்க. யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இங்கே சென்னையில் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. எவ்ரி சண்டே ஓப்பன் மீட்டிங் ராணி சிதி மஹாலில் நடக்கும், அங்கே போய் அட்டன் பண்ணேன். ஸோ அந்த பாசிட்டிவ் அசோசியேஷன், ஏன்னா சின்ன வயசுலேருந்து டிவியில் பார்க்கும்போது நிறைய படங்கள் பார்க்கும்போது தோணும், ஃப்ளைட்டில் ஜேர்னி பண்ணணும், நிறைய ஃபாரின் ட்ராவல்ஸ் போகணும், வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அது எப்படின்றது தெரியாது அந்த நேரத்தில். பட் அந்த ஆசை மட்டும் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஓப்பன் மீட்டிங்கில் நான் பார்த்த விஷயம் என்னென்னா, ஸோ இந்த ஒரு கூட்டத்திலேயே இருந்தால் நம்ம என்னெல்லாம் வாழ்க்கையில் ஆசைப்படுறோமோ அது எல்லாமே கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை அந்த இடத்துல நான் பார்த்தேன். ஏன்னா எல்லா லீடர்ஸும் யூ கேன் டூ இட் அப்படின்ற ஒரு ஹோப் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். 2004 நவம்பரில் எங்களுக்கு மேரேஜ் ஆனது. ஆன பிறகு எனக்கு 3 choices இருந்தது. என்ன அப்படின்னா, ஒன்று என்னுடைய ப்ரொஃபஷன் மட்டுமே நான் செய்யலாம், இன்னொன்று என்னுடைய ப்ரொஃபஷனோடு சேர்ந்த ஆம்வே பிஸ்னஸும் செய்யலாம், மூணாவது ஆம்வே பிஸ்னஸை ஃபுல் டைமாக செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் 3rd option ஆம்வே பிஸ்னஸை ஃபுல் டைமாக செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தேன். அதுக்கு முக்கியமான 2 காரணம், ஒன்று குவாலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், ரெண்டாவது என் கணவர் மேலே எனக்கு இருந்த 100% நம்பிக்கை. ஸோ அவர் ஒரு முடிவு எடுத்தால் கண்டிப்பாக அதில் ஸ்ட்ராங்காக இருப்பார் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ day 1 என்னுடைய கணவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணும். ஸோ இண்டிவிஜுவலாக பிளான் காமிக்கிறதுக்கு, டெமோவுக்கு, எல்லா மீட்டிங்லாம் எப்படி கண்டக்ட் பண்ணும் எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் தான் நாங்கள் சிஸ்டத்தில் பிளக்இன் பண்ணியிருந்தோம். ஸோ சிஸ்டத்துடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சீரீஸ் மூலயமா, புக்ஸ் மூலயமா, மெகா ஃபங்க்ஷன்ஸில் எப்படி இந்த பிஸ்னஸ் இன்னும் சிறப்பாக செய்யணுன்றதை வந்துட்டு கற்றுக்கிட்டேன். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு லெவல்ஸும் வந்துட்டு நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 2007 என்னுடைய சன் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 months ஒரு சின்ன பிரேக். அதுக்கப்புறம் நாமக்கல்ல நடக்கக்கூடிய எல்லா மீட்டிங்ஸ்க்கும் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் 2009 வந்து நாங்கள் எமரல்ஸாக குவாலிஃபை பண்ணோம். 2009 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுத்தோம். அப்போ ஆம்வே வந்து ஒரு பெரிய GIP பொனான்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2012 ஃபவுண்டர்ஸ் டைமண்ட் குவாலிஃபை பண்ணுறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, 2012 கண்டிப்பாக ஃபவுண்டர்ஸ் டைமண்ட் குவாலிஃபை பண்ணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுத்தோம். ஸோ அதுக்காக மேக்ஸிமம் டைம் பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய பேரியர்ஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணும், ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் டபுள் பண்ணும். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் 100%, நம்மளோட ப்ரையாரிட்டி எல்லாமே ஃபவுண்டர்ஸ் டைமண்ட் நோக்கி இருக்கணுன்றத ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுத்தோம். ஸோ 4 இயர்ஸ்லேயே என்னுடைய சன்னை வந்து போர்டிங்கில் போட்டோம். சார் வந்துட்டு ஊட்டியில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஊட்டியில் படிக்கணுன்னா சம் ட்ராவல் இன்கன்வீனியன்ஸ் இருந்ததுனால ஏற்காடு செலக்ட் பண்ணோம். இன்றைக்கி UKG வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஏற்காடில், பட் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே வந்துட்டு இன்றைக்கி அந்த ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் 2009 எடுத்தது, 2012 உங்க முன்னாடி பிராண்ட் நியூ டைமண்ட்ஸ் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் எங்களுக்கு காத்துட்டு. அதே இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் எங்களுக்கு, இங்கே உட்காந்துருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்து காத்துட்டு இருக்கு. சரியா முடிவெடுத்தலாமா? இன்னைக்கு யாரெல்லாம் கப்பிள்ஸா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கொஞ்சம் சத்தம் போட்டு. ஸோ லேடிஸ், உங்களுக்கு அடுத்த 2 to 3 இயர்ஸ்ல எப்படி டைமண்ட் போகணும்ன்றதுக்கு உண்டான சீக்ரெட் தெரியணுமா? லவுட் பிளீஸ். உங்கள் ஹஸ்பண்ட் ஆக்டிவாக இந்த பிஸ்னஸில் ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்காங்கன்னா 100% உங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்களோ அவங்க பேச்சை கேளுங்க. அடுத்த 2 to 3 இயர்ஸில் நீங்கள் பிராண்ட் நியூ டைமண்ட்ஸாக இந்த ஸ்டேஜில் இருப்பீங்க. அதுதான் டைமண்ட்க்கு நான் ஒரே ஒரு சீக்ரெட். அதை தான் நான் செஞ்சேன். இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் என்னுடைய கணவர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வந்து ஒரு பேக்கரிக்குள்ளே போனாங்களாம். அந்த பேக்கரி ஓனர் வந்து அந்த பையன்கிட்ட சாக்லேட்ஸ் எடுத்துக்க சொல்லி சொன்னார். அந்த பையன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், பையன் சாக்லேட் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னோடனே அந்த ஓனர் சொல்ல, அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்கப்பா, நீ சாக்லேட் எடுத்துக்கோ, இல்லை இல்லை வேண்டாம். 2-3 முறை சொல்லி பார்க்குறாரு, அந்த பையன் எடுத்துக்கவே இல்லை. கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் கை நிறைய சாக்லேட் எடுத்து கொடுக்குறாரு. அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிறான். வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து தலையில் ஒரு சின்னதாக அடி போட்டு சொல்கிறாங்க, நீ ஃபஸ்ட்டு முறை அந்த சாக்லேட் வேண்டாம்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன், கிளம்பும்போது அவர் கொடுத்ததுக்கப்புறம் ஏன் வாங்கினேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அம்மா இந்த கடைக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக அவர் என்னை சாக்லேட் எடுத்துக்க சொல்வார், என் கையால் எடுத்தால் கொஞ்சமாக தான் வரும், அதனால தான் அவர் ஃபஸ்ட்டு டைம் சொல்லும்போது நான் எடுத்துக்கல, அவர் கையால் கொடுத்தா நிறையா வரும்ன்றதுனால தான் அவர் கொடுக்கும்போது நான் வாங்கிக்கிட்டேன். சரிங்களா? சம்டைம்ஸ் காட் அப்செட்ஸ் யுவர் பிளான்ஸ் டு எக்ஸிக்யூட் ஹிஸ் பிளான்ஸ் ஃபார் யூ. சரிங்களா? சில நேரங்களில் நம்ம பிளான் பண்ண சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கும். நீங்கள் பிளான் கைம் காமிக்கிறது நம்பர் சேராமல் இருக்கலாம், ப்ராடக்ட் டெமோ பண்ணி சில ப்ராடக்ட் வாங்காமல் இருக்கலாம், உங்களோட டவுன்லைன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கலாம், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கலாம். இதெல்லாம் எதுக்காக தெரியுங்களா?
நீங்க சக்சஸ் பண்றதுக்காக, அந்த சக்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக கடவுள் உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வருதா? அப்போ ரைட் ட்ராக்ல இருக்கீங்க. என்ஜாய் த ஜேர்னி, டேக் அ ஸ்ட்ராங் டெசிஷன். ஹியர் இஸ் மை கேம்ப். தேங்க்யூ. 2009 ஆகஸ்ட்ல ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் எடுத்தோம். 2012 ஃபவுண்டர்ஸ் டைமண்ட் குவாலிஃபை ஆகணும்னு, ஒர்க்கை டபுள் பண்ணோம், ஆக்டிவிட்டீஸை இம்ப்ரூவ் பண்ணோம், அதிகமான ஃபோக்கஸ் டைமண்ட்ஷிப்பில் இருந்தது, கண்டினியூஸாக எஃபோர்ட்டை போட்டோம். ரெண்டு பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். பிரியா லோக்கலில் ஒர்க் பண்ணாங்க, நான் வெளியே ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. 2012 டைமண்ட் டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் குவாலிஃபை ஆயிருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு தேவைகளோட அளவு அதிகமாயிருக்கா கம்மியாயிருக்குங்களா? அதிகமாயிருக்கு. இன்னையிலிருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தேவைகளோட அளவு இன்னும் அதிகரிக்குமா குறையுமா? கண்டிப்பா அதிகமாகும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட இன்னைக்கு எனர்ஜி லெவல் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா? இன்னையிலிருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் அதிகமாகுமா இல்ல குறைவா இருக்குமா? இன்னும் ஸ்ட்ரென்த் எனர்ஜி வருஷம் ஆக ஆக குறையறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. 10 வருஷத்துக்கு அப்புறம் தேவைகளோட அளவு பல மடங்கு அதிகமா இருக்கும், ஆனா எனர்ஜி லெவல் ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா இன்னையிலிருந்து 2 to 5 இயர்ஸ் சின்சியரா உங்களோட டைம் ஸ்பேர் டைம் நீங்க ஒதுக்க தயார்னா ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் இந்த அசோசியேஷனோட, ஆம்வே அண்ட் பிரிட் வேர்ல்ட் வைட் அசோசியேஷனோட. நல்ல முடிவு எடுக்கலாமா? ஒரு பெசிமிஸ்டிக் எப்பவுமே எப்படிப்பட்ட முடிவு எடுப்பார்னா, வருமானத்தை பெருக்கிறதுக்கு இருக்க ஒரே வழி செலவை குறைக்கிறது அப்படின்னு நினைப்பார். அதே ஒரு ஆப்டமிஸ்டிக் என்ன நினைப்பார்னா, செலவை குறைக்கிறதுக்கு இருக்க ஒரே வழி வருமானத்தை பெருக்கிறதுன்னு. நாம் என்ன முடிவு எடுக்கிறது நல்லதுங்க? செலவை குறைக்க நினைக்கிறது புத்திசாலித்தனமா இல்ல வருமானத்தை பெருக்க நினைக்கிறது நல்ல விஷயமா? வருமானத்தை பெருக்க நினைக்கணும், கரெக்டா? எந்த பிசினஸ்ல வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம், ஆனா ஏன் இந்த பிசினஸ் பண்ணணும்? ஏன் எல்லா துறைகளை சார்ந்தவங்க இன்னைக்கு ஒன்னா இருக்காங்க? ஹை ப்ரொஃபஷனல் பீப்புள் இருந்து சாதாரண மக்கள் இருந்து படிக்காதவங்கள இருந்து எல்லாருமே ஏன் இன்னைக்கு இந்த பிசினஸ் பண்றாங்க? நிறைய காரணங்கள் சொல்லலாம், யூனிக்னஸ் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லலாம். ஒண்ணு, எல்லாருனாலும் இந்த பிசினஸ்ல ஜெயிக்க முடியும். நீங்க எந்த கேட்டகரி வேணா எடுத்து சொல்லலாம். 18 வயசுலேருந்து 80 வயது வரையில் இந்த பிசினஸ்ல ஜெயிச்சவங்க இருக்காங்க. எந்த கேட்டகரியை குறிப்பிட்டு சொன்னாலும் சரி, எல்லாருக்குமே பொதுவான வாய்ப்பு, எல்லாருமே இதில் ஜெயிக்கலாம். ஒன்று, செகண்ட்ஸ் இந்த செகண்ட் வந்து இந்த ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி, வேர்ல்ட் பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இந்த வேர்ல்ட். தேர்ட், த பிளான், தெளிவான திட்டம். யார் வேணாலும் இந்த பிஸ்னஸில் ஒவ்வொரு மாதமும் அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ்க்கு என்ன டர்ன் ஓவர் நடந்திருக்கு, என்ன இன்கம் அவங்களுக்கு கிடைக்கும்னு அழகாக சொல்ல முடியும். அவ்வளவு டிரான்ஸ்பேரண்டான பிளான். நாலாவது, இந்த மாதிரியான அசோசியேஷன், மற்றவங்களுக்கு உதவி மற்றவங்களை உயர்த்தி நாமளும் உயரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு ஒன்று உலகத்தில் இருக்குன்னா, தட் இஸ் திஸ் கிரேட் ஆம்வே ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கு அழகா அப்ளைனோட சப்போர்ட் இருக்கு, பிரிட் சிஸ்டத்தோட சப்போர்ட் இருக்கு, ஆம்வேயோட சப்போர்ட் இருக்கு, எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. வி கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். எல்லாருமே ரெண்டு விஷயங்களை தான் வாழ்க்கையில் தேடுறோம், ஹெல்த் அண்ட் வெல்த், ஆரோக்கியம் செல்வம், கரெக்டா? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு எச்சரிக்கை கொடுத்தாச்சு. இந்தியாவில் ஹெல்த் சம்பந்தமான சேலஞ்சஸ் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு. ஒன்று ஹார்ட் ப்ராப்ளம், ரெண்டாவது ஆர்த்ரடிஸ், மூணாவது அட்மாஸ்பியரிக் பொல்யூஷன், நாலாவது டயபெட்டிஸ், அஞ்சாவது ஹலோ என்னதுங்க ஒபிசிட்டி, ஆறாவது குழந்தைகள் இறப்பு, ஏழாவது கண் பார்வை இழந்தவரோட எண்ணிக்கை அதிகரிப்பு. இது அத்தனைக்கு என்ன தெரியுமா முக்கியமான காரணம்? சத்து பற்றாக்குறை ஒரு முக்கியமான காரணம். ஆனால் இந்த பிரச்சனைகள் எதுவுமே வராமல் நம்ம ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு தேவையான சத்துக்களை 80 வருஷம் அனுபவம் இருக்கக்கூடிய நியூட்ரலைட் நம்ம கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிக்கலாமா இல்லைங்களா? ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து நம்மளை மேற்கொண்டு அந்த பிரச்சனை பெரிய அளவில் பாதிக்க செய்யாத அளவுக்கு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நியூட்ரலைட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ மற்றவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து நம்ம ஆரோக்கியத்தை பெறலாம். ரெண்டு விஷயங்கள். அடுத்தது இந்த வாய்ப்பு, 10 வருஷமா 15 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு இன்னும் அவங்களுக்கு முழு நிறைவான வருமானம் கிடைக்கல. எல்லாருமே 90% ஆஃப் மக்களுக்கு இன்னைக்கு செகண்டரி வருமானம் தேவைப்படுது. தேவைப்படுதா? இது ஏற்கனவே ஜாப்ல பிசினஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு. வாட் அபவுட் ஃபியூச்சர்? சாச்சுரேஷன் பத்தி நிறைய பேர் நினைப்பாங்க. நம்ம நாட்டில் சாச்சுரேஷனுக்கு சான்ஸே இல்லை. எவ்வளவு ஆம்வே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எண்ணிக்கை அதிகரிக்குதோ அதை விட பல மடங்கு ஜனத்தொகை பெருகிட்டு இருக்கு, கரெக்டா? ஒவ்வொரு நாளும் 22 வயசை கிராஸ் பண்றவங்க 20,000 பேர் புதுசா உருவாகிறாங்க. ஒரு மாசத்துல 6 லட்சம் பேர், ஒரு வருஷத்துல 72 லட்சம் பேர் புதுசா சம்பாதிக்கணுங்கிற இடத்துக்கு வராங்க. அவங்களுக்கு ஒன்று ஒரு வேலை வேணும் இல்ல ஒரு தொழில் வேணும். யாரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம, ரிஸ்க் இல்லாம, சேலஞ்சஸ் இல்லாத ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியும்? யோசனை செய்து பாருங்க, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? இருக்கா? இருக்கு. தட் இஸ் திஸ் கிரேட் ஆம்வே ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்வளவு பேருக்கு வேணாலும் கொடுக்கல, அன்லிமிட்டடா கொடுக்கிறதுக்கு ஆம்வே நமக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹலோ, 3 மாசத்துல நான் ஜாயின் பண்ணி 5 பேர் என் டீம்ல இருந்த போது இன்னொரு 10 பேர் டீம்ல இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சேன். இன்னைக்கு அதை விட 1000 டைம்ஸ் அதிகமான மக்கள் கூட அசோசியேட் பண்ணியிருக்காங்க. எல்லா துறைகளை சார்ந்தவங்க இருக்காங்க. எனக்கு மட்டும் நடக்கல, நீங்க ஸ்டேஜ்ல பார்த்து அத்தனை பேர் இங்க முன் வரிசையில் உட்காந்துருக்கு, அத்தனை பேருக்கு அது நடந்திருக்கு. நீங்க எந்த கேட்டகரியை குறிப்பிட்டு சொன்னாலும் அந்த கேட்டகரியில சக்சஸ்ஃபுல்லா இருக்கவங்க இன்னைக்கு எங்களோட இருக்காங்க. எத்தனை பேர் 35 இயர்ஸ்க்கு மேல இருக்கீங்க இங்க? குள்ள, சாரி, 35 வயசுக்குள்ள கொஞ்சம் கை தூக்க முடியுமா? சவுண்ட் கொடுக்க முடியுமா?
உங்க ஜாப்லயோ பிசினஸ்லயோ இன்னையிலிருந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்கன்னு நினைச்சீங்கன்னா அந்த மேக்சிமம் சக்சஸ்ஃபுல் லெவல்ல ஏற்கனவே ரீச் பண்ணிட்டவங்க இன்னைக்கு ஆம்வே பிசினஸ்ல இருக்காங்க. ஹலோ, இன்னைக்கு இத கொஞ்சம் புத்திசாலித்தனமா நீங்க திங்க் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில 10 15 20 வருஷமோ நீங்க சேமிக்கலாம். அட்வான்ஸ்டா அந்த 20 வருஷத்தை நீங்க என்ஜாய் பண்ணி வாழலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா. செய்யலாமா? ஹலோ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம நாட்டில் மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு ஒரு சர்வே எடுத்து ரிசல்ட் சொன்னாங்க. 55 வயசுல நம்ம நாட்டில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை மக்கள் வாழ்றாங்கன்னு பிரிச்சு வச்சு ஒரு சொன்னாங்க. 5 கேட்டகரியா பிரிச்சு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் ஒருத்தர் 1%, செகண்ட் கேட்டகரியில் 4%, 3rd கேட்டகரியில் 11%, 4th கேட்டகரியில் 30%, 5th கேட்டகரியில் 54% மக்கள் பிரிச்சு சொன்னாங்க. First category, extremely cash rich. பணத்தை பத்தி கவலை இல்ல, எதை பத்தி கவலை இல்ல, நூத்துக்கு ஒருத்தருக்கு 55th வயசுல. Second category, 4 பேர், 4%. பணத்தை பத்தி